ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கானிக் ஃபுட்ஸ். இது உங்களுடைய ஹெல்த்தி ஃபுட் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட வீடியோஸ் உடனுக்குன்னு கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரைஸ் பவுடர் எப்படி அரைக்கிறதா பார்க்க போகிறோம். இது வந்து கைக்குத்தல் ரைஸும் ரெட் ரைஸும் சேர்த்து அரைச்சிருக்கேன். குழந்தை இருக்கிற வீட்டில் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பவுடர்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு வெரைட்டியாக அரைச்சி வச்சுக்கிறது எப்போவுமே ரொம்ப நல்லது. ராகி பவுடர், ஹெல்த் மிக்ஸ் பவுடர், அந்த மாதிரி நிறைய வெரைட்டியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் குழந்தைகளுக்கு பசிக்கும் போது இன்ஸ்டண்ட்டாக நம்ம எடுத்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த அரிசி மாவு நம்ம களி செய்யும்போது ஆட் பண்ணி செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் பஜ்ஜி போண்டாலாம் செய்யும்போது அரிசி மாவு ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இதை ஆட் பண்ணிக்கலாம். கைக்குத்தல் அரிசி 1 கிலோ எடுத்திருக்கேன். சிகப்பரிசி ரெட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, இது வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து இந்த சத்து மாவுக்குள்ள இது தான் போட்டு அரைப்பாங்க, ரொம்ப ஹெல்த்தியானது. சிகப்பரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. போனோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது. இப்போது இதில் நீங்கள் வெறும் கைக்குத்தல் அரிசி மட்டும் போட்டு ப்ளைனாக ரைஸ் பவுடர் கூட செய்யலாம், இல்லை வெறும் சிகப்பரிசி மட்டும் போட்டு ரெட் ரைஸ் பவுடரும் செய்யலாம். நான் வந்து இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கலாம். இப்போது இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி 2 to 3 hours நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இந்த ரைஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு, அதுக்கப்புறமா அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா ஒரு ஒயிட் கிளாத் விரிச்சு விட்டுறலாம். விரிச்சு விட்டுட்டு இந்த ஊறின அரிசியை வந்து இதில் போட்டு ஃபுல்லாக அந்த கிளாத் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நிழலில் காய வச்சா போதும். இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போடுறதுனால அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் அதில் அப்சர்வ் ஆகிடும், நல்லா உங்களுக்கு அந்த ரைஸ் வந்து நல்லா ட்ரையாக கிடைக்கும். இது நம்ம நிழலில் தான் காய வைக்கிறோம், அதனால் உங்களுக்கு 1 or 2 days ஆகும். நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இந்த அரிசியில் இருக்கிற கொஞ்சம் ஈரம் கூட கிடையாது. இப்போது இதைய ஒரு வெசலில் மாற்றிட்டு ஃப்ளோர் மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிக்கலாம். ஃப்ளோர் மில்லில் கொடுத்து அரைச்சதுக்கப்புறமா அது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வேணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ரைஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரைஸ் பவுடர் வச்சு நம்ம புட்டு செய்யலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.